குஜராத்தில் எவ்வளோ செத்து போனால் உடனே இங்கேருந்து கேள்வி வைக்கிறாங்க. மணிப்பூரில் இங்கே நேரம் இங்கேருந்து மெழுகு தீர்த்து கையில் போய் கனிமொழியில் கையில் மெழுகு தீர்த்துட்டு போனாங்க. இங்கேருந்து மணிப்பூருக்கு கள்ளக்குச்சி பேர் எடுத்துகிட்டு கையில் எடுத்து பிடிச்சிட்டு போக வேண்டியதானே. என்ன பிடிச்சிட்டு போகணுன்றீங்க நீங்கள்? அந்த இவங்க இருக்கும் ஆட்சியில் இருக்கும்போது சொன்னாங்களே, எதிர்கட்சி இருக்கும்போது சொன்னாங்கல்ல, இப்படி வந்து தமிழ்நாட்டில் வந்து இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதில் பெருமை என்ன மேய்க்கிறது எருமை இல்லைன்னா பெருமைன்ற மாதிரி இருக்குது பார்த்துக்கிறீங்க. அந்த பெருமையை பாஜகவுக்கும் சேர்த்து சொல்கிறீங்களா நீங்கள்? எங்க பாஜக ஆளுங்கட்சி கிடையாது, இங்க அவங்களும் 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு இருக்காங்க. 1 லட்சம் கொடுக்குறாங்க எதுக்கு? பாதிக்கப்பட்ட இந்த பாஜக கூட்டணியில் இருக்கிற பீகார்ல வந்து இதே கள்ளச்சாராயம் குடித்த சம்பவம் இறந்த சம்பவம் எல்லாம் நம்ம பதிவாயிருது. நம்ம எந்த அரசாங்கம் 10 லட்சம் கொடுத்துட்டு இருக்கு சொல்றத வந்து அந்த நிவாரண தொகை கொடுத்தது வந்து கொச்சப்படுத்துற மாதிரி இருக்குல்ல? கொச்ச இல்ல, கேவலன்ற நானு புறம் பதிச்சாங்க, இந்துவ புறம் எரிச்சாங்க. இஸ்லாமியர்கள் என்ன பண்ணாங்க? அங்கே அதை போய் தான் கேட்கணும். நான் போயிட்டு நானும் கள்ளக்குறிச்சி போகல, நானும் போய் கேட்டேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. நான் எங்கள் சாரா எங்காச்சும் பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டுங்க, அப்புறம் பார்த்திவன் சொல்லிட்டு முஸ்லீம் கிறிஸ்டின் கிறிஸ்டோபர் சொல்லணும்னா முஸ்லீம் சொல்லி அண்ணா எனக்கு நான் இது மதக்காலத்தை உருவாக்குறீங்க வேலை. இனிமேல் இது போடுற சம்பவம் நடக்காத, இரும்புக்காரம் கொண்டு அடக்கப்படும் சொல்லிட்டு ஸ்டாலின் பேசியிருக்காரு. இதைத்தானே போன வருஷமும் சொன்னார். பேசாமல் இந்த பேப்பரில் எழுதி இந்த ஒரு இதில் படத்தில் காமிச்சிருப்பாங்க, இன்று போய் நாளை வா, அது அதை பார்த்துட்டு போடா எழுதி வச்சிடலாம். எறும்பு கடம்பு நடக்கப்படும், நசுக்கப்படும், போதைப் பொருளை ஒழித்து விடும் சொல்லிட்டு பின்னாடி எழுதி வச்சுட்டாருனா, இந்த மாதிரி நடக்கும்போது என்ன பின்னாடி படிச்சுட்டு பேசாமல் போடா அப்படின்னு மீடியாக்கள் போய் தலைவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்கள் பார்த்துட்டு வந்துடலாம். தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்து முன்னணியின் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் திரு கராத்தே ஜே செல்வா அவர்கள். நான் வணக்கம். நமஸ்தேங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராய மருந்து 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க. முதற்கட்டமாக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அது பொதுமக்கள் அப்படி சொல்கிறத விட பட்டியலின சமூக மக்கள் தான் அதிகமாக. இப்போ எப்படி சொல்லணும்னா, நம்ம திருமாவளவன் ஒருத்தர் இருக்கார், அடிக்கடி இந்த தோழமை சுற்றுதல் தோழமை சுற்றுதல் அப்படி சொல்லிட்டு இருக்கார். எல்லா சமூக மக்களும் அங்கே வந்து பெரும்பாலும் பாதிக்கப்படுது அந்த சமுதாய மக்கள் தான். நீங்கள் இந்த கள்ளச்சாராயம் அப்படி போனீங்கனாலே இதில் பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான். ஏன்னா அப்படி விளிம்புள்ள நிலையில் இருக்காங்க அவங்க. சம்பாதிக்கிறதுக்கு வந்து சம்பாதிக்கிறதே 400 ரூபா 500 ரூபா, இதுக்கு இவங்க டாஸ்மாகில் கொடுக்குற 200 ரூபாய்க்கு சரக்கு 200 ரூபா கொடுத்துட்டு இருக்க முடியாது, அதை விட கம்மியாக கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் அதனால தான் சொல்கிறேன். இறந்ததில் வந்து பெரும்பாலான பார்த்தீங்கன்னா பட்டியலின சமுதாயம். அங்கேயே நீங்கள் பார்த்து அந்த இதிலே தெரியும் உங்களுக்கு, அவங்க பேசும்போது அந்த பார்க்கும்போது தெரியுது பட்டியலின சமுதாயம் அதிகமாக இறந்துருக்காங்க. ஆனால் உண்மையிலே இதுக்கு வந்து நான் பட்டியலின் சமுதாய காவலன்னு சொல்கிற திருமாவளவன் வந்து அங்கே போய் கதறி இருக்கணும். ஆனால் அவர் அழகாக ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, அது வலிக்கே வலிக்காத மாதிரி பாதுகாப்பான அரசு அப்படின்ட்டு. எப்படி பாதுகாப்பான அரசு? பட்டியலின சமுதாய மக்களை கொன்னதுனால பாதுகாப்பான அரசா? ஒருவேளை இவருக்கு ஓட்டு போடாத மக்கள் அப்படின்றதுனால சொல்கிறாரு, அவர்கள் அந்த ஊர் மக்கள் ஓட்டு போடலையானு தெரியல எனக்கு. இன்னைக்கு விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் முன்னிட்டு அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டியவர், அந்த சம்பவத்துக்காக தன்னுடைய பிரச்சாரத்தை வந்து அவர் ஒத்தி வச்சிருக்காருல்ல? எப்படி பிரச்சாரம் போறது வந்து இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்து வீட்டில் உட்கார்றது வந்து பெரிய இதா? நேரடியா மக்களை போய் பார்த்துருக்காரு அவர். ஏங்க செத்து 2 நாள் ஆச்சுங்க, இன்னைக்கு போய் மக்களை பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன இன்னைக்கு காலையில செத்தாங்க, 3 நாள் அங்கே பணம் உளுந்து உடந்து உளுந்துட்டு இருக்குது. இவ்வளோத்துக்கும் அந்த பணம் உளும்போது எப்படி முன்னாடி ஒரு சமுதாய மக்கள் ஆச்சு? சமுதாய இப்போ நான் என்ன சொல்லேன்னா, நான் இந்த சமுதாய மக்களுக்கு தான் காவலன் நான் சொல்லிட்டு தான் அவர் ஆட்சிக்கு வந்து இது ஓட்டு கேட்க வர்றாரு. அவர் அரசியல் அதை வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஜாதி கட்சி ஆகி தானே வச்சிருக்காரு அவரு. கட்ட பஞ்சாயத்துங்கிற ஒரு பிஸ்னஸாக வச்சுப்போம், ஆனால் கட்சி ஆகி தானே நடத்திட்டு இருக்காரு அவர். கட்சி வந்து நம்ம ஒன்று சொல்லணும் இது பண்ணலாம், மக்கள் யாரை பார்க்கலாம் கட்ட பஞ்சாயத்து கட்சி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கட்ட பஞ்சாயத்து நடத்தினாலும், ஆனால் பேர் என்ன? பட்டியலின் சமுதாய காவலர் அப்படின்ட்டு. அப்படி என்ன செஞ்சுருக்கணும்? நாங்கள் சாவு உளுந்து மொதல் சாவு உளுந்து போய் நின்றுருக்கணும். அங்கே போய் இவர் போய் மொதல் சாவு உளும்போது நின்றுருந்தாருனா, ஒரு எம்பியாக போய் நின்றுருந்தார்னா கலெக்டர் வந்து அறிக்கை கொடுத்துருக்க மாட்டார். இப்படி வந்து வயிற்று வாந்தி பேயில் போனாங்க, வயிற்றுலியில் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு பார்த்தீங்கள, அந்த 4 பேர் இது பண்ண இறந்த உடனே இவர் அறிக்கை கொடுக்குற மாவட்ட ஆட்சியர் அறிக்கை கொடுக்குறாரு, கள்ளச்சாராயம் குடிக்காதவங்க கூட இறந்துருக்காங்கன்ற விளக்கமெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இவர் திருமாவளவன் ஒரு வேளை போயிருந்தாருன்னா, ஒரு எம்பின்ற முறையில் அவங்க போயிருந்தாருன்னா, அவர் மக்கள்கிட்ட விசாரிச்சுதான் சொல்லியிருப்பாங்க, இல்லை இல்லை கள்ளச்சாராயம் தான் இதுன்ட்டு. மாவட்ட ஆட்சியர் பக்கத்தில் எம்எல்ஏ எல்லாம் உட்காந்துருக்காங்கல்ல? எம்எல்ஏ வந்து போய் மக்களை பார்க்க மாட்டாங்க, இவங்க சமுதாய மக்களுங்க, இவங்க சமுதாய காவலருங்க. இவர் பட்டியலின சமுதாய காவலர், நீ வந்து நான் நேராக காலனிக்குள்ளே தான் போவேன் அப்படின்ட்டு அறிக்கை விடுறவர், அதை வச்சு அரசியல் செய்கிறவர், அதை வச்சு பிழைப்பு நடத்துகிறவர் இவர். நீ அங்கே போய் என்ன செஞ்சிருக்கீங்க? நீங்கள் போயிருந்தீங்கன்னா களத்தில் உடனே போயிருந்தா அவருக்கு தெரிஞ்சிருக்கும்.
இப்படி வந்து கலாச்சாரத்தான செத்துருக்காங்கன்னு ஒரு கலெக்டர் சொல்லியிருக்கலாம், எங்க கலாச்சாரத்தை செத்தாங்க நீங்க சொல்ற மாதிரி கிடையாதுன்னு அப்பயே சொன்னாங்க. கலெக்டர் தன்னுடைய வாதத்தை மாத்தி இருப்பாரு, ஏன்னா அவருக்கு வந்து கீழே உள்ள அதிகாரம் கொடுத்து போலீஸ்காரன் கொடுத்துருப்பாங்க, கீழே உள்ள போலீஸ்காரங்க அப்படின்ட்டு உளவுத்துறை போலீஸ் கொடுத்துருக்கலாம். ஆனா இவர் முதல் போயிருந்த ஒரு களத்துக்கு போயிருந்தாருன்னா இவ்வளவு சாவு வந்திருக்காது. என்ன பொறுத்தவரை திருமாவளவன் முக்கியமான குற்றவாளியா சொல்லலாமா? ஏன்னா இவர் வந்து அந்த சமுதாய மக்களோட காவலர் அங்க போயிட்டு இந்த இதை பார்த்தோன்னு சொல்லியிருந்தாருன்னா கலெக்டர் சொல்லியிருப்பாரு, எங்க செத்தது கலாச்சாரத்துட்டு அங்க என்ன நடக்குது, மூணு பேர் கலாச்சாரம் கூட செத்து போறாங்க. அந்த பணத்தை இறக்குறவன் போய் கேட்கறான், பணத்தை இறக்கிட்டு இங்க எங்க சரை கிடைக்கும் அப்படின்ட்டு, இங்க தமிழ்ல அவன் செத்துறாங்க அதெல்லாம் இல்லைங்க, அதான் கலெக்டரே சொல்லிட்டாருங்க, அதை போய் குடிச்சோம்னா இவ்வளவு பேரும் கலெக்டரோட அறிக்கையை நம்பி குடிச்சு செத்தவங்க தான் நிறைய பேர். கலெக்டரோட அறிக்கையை நம்பி குடிச்சாங்கன்னு சொல்லி எதன் அடிப்படையில் அதை நீங்க வந்து டிவிலே ஒரு கிறிஸ்தவ அம்மனி ஒருத்தர் சொல்றவங்க அம்மையாரே சொன்னாங்களே, ஓகே கலெக்டர் சொன்னாரு என் தம்பி வந்து என் தம்பியோட பணத்தை வந்து இறக்கி வச்சாங்க, இறக்கி வச்சு வேன் டிரைவர் போய் கேட்டாரு எங்க குடிக்கிறதுன்னு கேட்டாரு அங்கதான் அப்படின்னு சொல்லும்போது இல்லை கூட ஒருத்தர் சொன்னார் இல்லை கலெக்டர் அவன் குடிச்சு இல்லை இல்லை கலெக்டர் சொன்னார் பார்க்கலையா நீ அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் சொன்னதை நம்பி தான் அவங்க போய் குடிச்சாங்க, நாங்களே சொல்கிறாங்களே நான் சொல்லலையே தொலைக்காட்சி தெளிவே வந்துட்டு இருக்குது. ஆளும் தமிழக அரசு வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை குழுவும் அமைச்சிருக்காங்க இல்லை, அந்த விசாரணை கமிஷன் வந்து நம்ம இவர் இருக்கார் பார்த்தீங்களா அந்த சந்துருன்னு ஒருத்தர் இருக்காரு, உதயநிதி அவர்கள் களத்துக்கு போயிருக்காரு, ஏவாவிகள் களத்துக்கு போயிருக்காரு, மா சுப்பிரமணியம் களத்துக்கு போயிருக்காரு. ஏங்க செத்தவும் போகிறான் கள்ளச்சிராயம் கூட செத்து போனவங்க சரிங்களா, நல்லது பண்ணி நாட்டுக்கு போராடி நாட்டுக்காக இது உயிர் இது அங்குள்ள காட்டுக்குள்ளே போயிட்டு இது பெரிய விவசாயம் பண்ணு இல்லை பெருசாக ஒரு புரட்சி பண்ணி செத்து போல எல்லாம் கள்ளச்சிராயம் கூட செத்து போயிருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் கொடுத்துட்ருக்குது, இது வரைக்கும் இந்து முன்னணியில் வந்து ஒரு 80 பேருக்கு மேலே முஸ்லீம் பயங்கரவாதிகள் கொண்டிருக்காங்க, யாராவது ஒருத்தருக்கு ஒரு 2 லட்சம் கொடுத்துருமா இல்லை 1 லட்சம் கொடுத்தாலும் 50,000 கொடுத்துருக்குமா? நீங்கள் பாஜக கூட்டணியில் இருக்கிற பீகாரில் வந்து இதே கள்ளச்சாராயம் கொடுத்த சம்பவம் இறந்த சம்பவமெல்லாம் நம்ம பதிவாகிறது நம்ம பார்த்தோம். எந்த அரசாங்கம் இவ்வளோ 10 லட்சம் கொடுத்துட்ருக்கு, நீ மாதம் 5,000 கொடுப்பேன், உன் குழந்தைக்கு வந்து 5 லட்சம் டெபாசிட் பண்ணுவோம் அப்படின்னா நான் என்ன சொன்ன பயங்கரவாதிகள் பாதிக்கப்பட்டு இறந்தாங்கல்ல, தமிழகத்தில் எத்தனை பேர் இறந்துருக்காங்க, இந்த கோயம்புத்தூர் குண்டெடுப்பு செத்தாங்க அவங்களாம் நீங்கள் என்ன பண்ணி இந்த அரசாங்கம் அன்னைக்கு இந்த திமுக அரசாங்கம் தான் இருந்துச்சு, அவங்க அப்பாவிகள் இறந்து போனாங்க, செத்தவங்க பூரா அப்பாவி, எவனும் வந்து இந்த மாதிரி கலாச்சாரம் வித்தவனோ இல்லை கலாச்சாரம் குடிச்சவனோ இல்லை கலாச்சாரம் காய்ச்சனோ கிடையாது, எங்கள் இயக்கத்தில் செத்து போனாங்க எல்லாரும் இயக்க சமுதாயத்துக்காண்டி வேலை பார்த்தவன், எவனும் வந்து இதுக்காண்டி பணத்துக்காண்டி வேலை பார்த்தவன் இல்லை, சமுதாய மக்கள் இந்துக்கள் தேசம் அப்படின்னு தான் வேலை பார்த்தாங்க. அவனை கொல்லும்போது கூட நீ வந்து 1 லட்சம் கொடுக்கல 5,000 கொடுக்கல 10,000 கூட கொடுக்கல, நீ இன்னைக்கு 10 லட்சம் கொண்டு போய் கொடுத்துட்ருக்கீங்க, யார் அப்பன் வீட்டு போனோம் மக்களோட வரி பணத்தை இல்லை உங்கள் கட்சி கட்சி நிதியை கொடுக்குறோம் அப்படின்னா சரி சந்தோஷப்படலாம், சரி கட்சியில் சேர்த்து வச்ச பணத்தை கொடுக்குறாங்கன்ட்டு மக்களோட வரி பணத்தை கொடுத்துட்ருக்கீங்க, யார் கொடுத்துட்ருக்கீங்க, தப்பு பண்ணவனு கொடுத்துட்ருக்கீங்க, தப்பு பண்ண தூண்டவனு கொடுத்துட்ருக்கீங்க, இதில் பெருமை என்ன, மேய்க்கிற எருமை இல்லைன்னா பெருமைன்ற மாதிரி இருக்குது பார்த்துக்கிடுங்க. அந்த பெருமையை பாஜகவுக்கும் சேர்த்து சொல்கிறீங்களா நீங்கள்? எங்கள் பாஜக ஆளுங்கட்சி கிடையாது, இங்கே அவங்களும் 1 லட்சரூபா கொடுக்குறேன்னு இருக்காங்கல்ல, 1 லட்சம் கொடுக்குறாங்க எதுக்கு, பாதிக்கப்பட்ட அதாவது இந்த கனிமொழி அம்மையெல்லாம் சொன்னாங்க பாருங்கள் இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பாதிக்கப்பட்டவங்களுக்கு எங்க இப்போ தப்பு பண்ணவன் நீ கொடுக்குறதுக்கும் நான் வந்து பாதிக்கப்பட்டவன் கொடுக்குறதுக்கு ரெண்டு வித்தியாசம் இல்லையா, அந்த கொலைக்கு அந்த படுகொலைகளுக்கு அந்த கள்ளச்சாராய சாவுகளுக்கு யார் காரணம், ஒரு ஊரே நீ சுடுகாடாகி போயிருக்கு, பார்த்தாலே கண்ணில் கண்ணீர் வருது பார்த்துடுங்க. அந்த இதே பாதிப்பு நலன் கருதி தான் தமிழக அரசாங்கம் அந்த பொண்ணதே நீங்கள் தான் சொல்கிறா அப்படி நீங்களே கொண்டு நீங்களே பணத்தை கொடுப்பீங்களா, இப்போ நீங்கள் கொள்றீங்க நீங்களே பணத்தை கொடுப்பீங்க 10 லட்சம் கொடுப்பீங்க, நான் 10 லட்சம் கொண்டுட்டேன் நான் 1 லட்சம் கொடுப்பேன், நீங்கள் என்ன நீங்களான ஒன்றாயிருவனா, நீங்கள் ஃபஸ்ட்டு டாஸ்மாக் கொண்டு வச்சு என்ன காரணம் சொன்னீங்க, அரசாங்கம் மதுக்கடை ஏற்றி நடத்தும் என்ன காரணம் சொல்லிச்சு, கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க டாஸ்மாக் நடத்துகிறோம், இன்னைக்கு கள்ளச்சாராயம் நடக்குது அப்போ இது யார் காரணம், இவனால் ஒழிக்க முடியல இல்லை ஒன் இவ்வளோ விட்டுருவோம், அந்த நீட் தேர்வுக்காண்டி ஒரு பெண்ணை வந்து ஒரு சின்ன குழந்தைய தூண்டி விட்டு இங்கே டெல்லி வர கூப்பிட்டு போய் பேசி கிழிச்சு அந்த பொண்ணை இது பண்ணி அனிதாண்ட ஒரு குழந்தைய சாகடிச்சிட்டேங்க, தற்கொலை பண்ணிக்கிடுச்சு அவங்கள தற்கொலை தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, மறைமுக தூண்டுதல் தானே தற்கொலை பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு அந்த குழந்தை, ஆனால் அந்த நீட் தேர்வுக்காண்டி ஒரு குழந்தை செத்ததுக்கு நீட் தேர்வு ஒழிப்போம் நீட் தேர்வு ஒழிப்போம் இது கர்நாடகாவில் ஏதோ காங்கிரஸ் கட்சி வந்துட்டு அவங்க தியாகின் ரேஞ்சுக்கெலாம் பேசிட்டு இருக்காங்கன்ட்டு, ஒரு பெண் வந்து ஒரு குழந்தை வந்து அதாவது ஃபெயில் ஆயிடுச்சு அந்த பெண்ணுக்கு வந்து நீங்கள் சொல்லியிருக்கோம் நேற்று சொல்லியமா அடுத்த ஒரு ஏன்னா ஒரு ஃபெயிலோட அந்த பொண்ணு எதிர்காலம் முடி போயிடல, இந்த நீட் தேர்வில் தோற்று போயிருக்கு அடுத்து நீட் தேர்வு எழுதலாம் நீ அடுத்து டாக்டர் ஆகலாம் அப்படின்னு சொன்னால் அந்த பெண் அந்த குழந்தை இன்னைக்கு உயிரோடு வந்து நீ டாக்டராக இருந்திருக்கும், அதை தூண்டி நீ அப்படியே போயிட்டு அவன் எப்படி பண்ணுறீங்க அங்கே போய் இங்கே போகணும்னு சொல்லி கடைசியில் செத்தே போயிடுச்சு, அந்த பெண்ணை வச்சு இன்றைக்கி வரைக்கும் நீட் தேர்வு ஒளி நீட் தேர்வை ஒழிப்போன்ட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனால் இன்னைக்கு வந்து இத்தனை பேர் செத்துருக்கான், நீ வந்து உண்மையிலே இந்த அரசுக்கு வந்து மனசாட்சி இருக்கும் அப்படின்னு என்ன செய்யணும், உடனே இருக்கிற டாஸ்மாக்களை எல்லாத்தையும் மூடி இருக்கணும், முதலமைச்சர் உடனே ராஜினாமா பண்ணியிருக்கணும், ஏன்னா எவனோ குஜராத்தில் எவனோ செத்து போனால் உடனே இங்கேருந்து கேள்வி வைக்கிறானுங்க, மணிப்பூரில் இங்கே நேராக இங்கேருந்து மெழுகு எடுத்து கையில் போய் கனிமொழியில் கையில் மெழுகு எடுத்துட்டு போனாங்க இங்கேருந்து மணிப்பூருக்கு, கள்ளக்குச்சி பேர் எடுத்துட்டு கையில் எடுத்து பிடிச்சிட்டு போக வேண்டியது தானே, என்ன பிடிச்சிட்டு போகணுன்றீங்க நீங்கள்,
அந்த இவங்க இப்போ இருக்கு மாற்றில் இருக்கும்போது சொன்னாங்களே, எதிர்கட்சி இருக்கும்போது சொன்னாங்கல்ல, இப்படி வந்து தமிழ்நாட்டில் வந்து இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எதாவது கொண்டு போய் கொடுத்துட்டாங்க, போயிட்டு தொழில் முனைவர்கள் அதிகமாயிட்டாங்க, 10 லட்சம் கொடுத்துருக்கோம், நீங்கள் வந்து தொழில் பண்ணி பொழைச்சிக்கிட்டு ஏதாவது தொழில் திட்டத்தோடு கொண்டு போய் கொடுக்கலாம்ல, எத்தனை நாள்லாம் கலக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மேலே பார்த்தீங்கன்னா அந்த இது கலாச்சாரம் எங்காச்சும் ஊரல் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. நீங்க சொல்றத வந்து அந்த நிவாரண தொகை கொடுத்தது வந்து கொச்சப்படுத்துற மாதிரி இருக்குல்ல. கொச்ச இல்ல கேவலன்ற, நானு தப்பு பண்ணவனு பணத்தை கொண்டு கொடுக்குற இயக்கத்து சமுதாயத்துக்கு வேலை பார்த்தவனு கேவலப்படுத்து, நீ உட்காந்துட்டு இந்து விரோதம் அதான் சரிங்க, இந்து முன்னணி வந்து உங்களுக்கு ஆகாது, இந்துக்கள் உங்களுக்கு ஆகாது, நீங்க இந்து விரோத அரசு. அதுலயும் ஒரு பெண்மணி பதிவு பண்றாங்க, ஸ்டாலின் அவர்கள் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, அதை தூக்கிட்டு போயிட்டு கள்ளச்சாரம் வாங்கி குடிச்ச சம்பவம் எல்லாம் அவங்க பதிவு பண்ணிருக்காங்க. மாசம் 1000 ரூபாய் கொடுத்து மாசம் ஒரு குடிச்சு குடிக்கிற மாசம் ஒருத்தர் குடிப்பானா, இல்ல டெய்லி 1000 ரூபாய் கொடுக்குறாங்களா? என்ன சொல்லுனா இந்த அரசு இந்து விரோத அரசு, இந்து முன்னணிக்காரத்துக்கு பணம் கொடுக்க மாட்டோம், முஸ்லீம் பயங்கரவாதியே கொண்டாலும் அதை சொன்னா இந்த கார் வெடிகுண்டு எல்லாம் கார் வெடிகுண்டுனாங்க, இவங்க மட்டும் வந்து சிலிண்டர் வெடிகுண்டு, டிவிலாம் தொலைக்காட்சியெல்லாம் பார்த்தா இது விஷச்சாராயம், ஆனால் மற்ற ஊரில் சேர்த்தா கள்ளச்சாராயம், இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா குடிகா, அங்கே மற்ற ஊர் ஸ்டேட்டில் குடிகாரன், நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் மது பிரியர். இன்னும் கேவலமாக சொல்ல போனால் அந்த இவன் சுப்பிரமணியம் சொன்ன பாருங்க, பிறன்மனை பிரியர், அடுத்த முன்னாடி கூட்டு போனால் அவன் பேர் பிறன்மனை பிரியர். போன வருஷம் இதே டைமில் தான் மே மாதம் நடந்துச்சு, 23 பேர் செத்தாங்க, இந்த வருஷம் ஜூன் மாதம், அப்போ இந்த மாதிரி பணத்துக்கு அடுத்த வருஷம் இன்னும் இதோட பெரிய. சீமான் அவர்கள் சொல்கிறாரு, இனிமேல் சூசைட் பண்ணுறவங்க எலி மருந்து இதெல்லாம் சாப்பிட்டு தற்கொலை பண்ணாதீங்க, போய் கள்ளச்சாராயம் குடிங்க அப்படிங்கிறாரு. அதாவது இந்த சொல்லுவாங்களே லூசு கூட எப்போ ஒரு நல்ல விஷயம் சொல்லும்பா அப்படின்ற மாதிரி, 10 லட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. அதான் அதான் சொல்லுறேன், எப்போ இந்த சொல்லுவாங்க அவன் பைத்தியக்காரன், ஆனால் எப்போ ஒரு டைம் நல்ல விஷயம் சொல்லுவான்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சீமான் பேச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். ஏன்னா உண்மை அப்படி தான் ஆகிட்டு இருக்குது. இப்போ பக்கத்து ஊருக்கார என்ன சொல்லுவான், அது நீ ஏன்டா பிள்ளையா இருக்க, நீ ஏன்டா அப்பனா இருக்க, நீ குடிச்சு 40 லட்சம் வாங்கியிருப்பேனடா அப்படின்ட்டு. இது தப்பு பண்ணுற ஊக்கப்படுத்துறதா இல்லையா, எந்த ஒரு அரசா இப்படி பண்ணுமா? இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ் பேர் நினைக்கிறேன், அவன் வீட்டை போய் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல ஸ்டாலின் போட்டோ, உள்ள ஸ்டாலின் போட்டோ, சுத்தி ஸ்டாலின் போட்டோ. அப்ப சாராயம் காய்ச்சி காய்ச்சது யாரு அங்க? திமுககாரன். இது டாஸ்மா விற்கிறது யாரு? திமுக அரசு. பிடிக்க வேண்டிய போலீஸ் யாரு? திமுகவோட கையில் இருக்கிற போலீஸ். அப்ப நீங்க எல்லாம் கூட்டு இதான கூட்டு கலவானிங்க அப்படிமா, கூட்டு திருடுங்க தானே நீங்க எல்லாம். நேரடியாக கள்ளக்குறிச்சிக்கு போன ஏவாவேல் அவர்களும் பதிவு பண்ணுறாரு, இந்த சம்பவத்தில் நேரடியாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிவு. இதே ஏவாவேல் வந்து முன்னாடி ஒரு முறை சட்டசபையில் பேசியிருக்காரு, கள்ளச்சாராயத்து காரணமே கருணாநிதி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் சொல்ல இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு துண்டு போட்டால் நாய் வாழாட்டும், நீங்கள் போட்டாலும் ஆட்டும், நான் போட்டாலும் ஆட்டும், அதுதான் ஏவாவேல் பண்ணுறது. இங்கே இருக்க சொல்லி அவர் தான் சொன்னார் கள்ளச்சாராய சாவு காரணம் கருணாநிதின்ட்டு, அப்போ இங்கே எலும்பு துண்டு போட்டாங்க, இதுக்கு இங்கே நன்றி விசுவாசத்தை ஆள் வாழாட்டுச்சு, இப்போ அங்கே எலும்பு துண்டு போகிறாங்க, அங்கே வாழாட்டிகிட்டு இருக்குது. ஆனால் மனசாட்சியாக இல்லாமல் பேசுகிறாங்க இவங்கெல்லாம். என்ன தான் இது பண்ணாலும் அந்த மனசாட்சி கொஞ்சமாக இருக்கணும், அதுவே இல்லாமல் இருக்காங்க இவங்க எல்லாருமே. எங்கே போயிட்டாங்க இந்த நடிகர்கள் எல்லாம், சமூக ஆர்வலர்கள்லாம் எங்கே போயிட்டாங்கன்றத கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இன்னைக்கு நடிகர் சூர்யா அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஓ இவங்கெல்லாம் கேள்வி எழுப்ப பதில் சொல்லணும். இந்த சித்தார்த்தம் ஒருத்தர் தான் பாருங்க, இது ஒருத்தன் பொய் சொன்னால் அடிப்பான் அப்படின்னுட்டு அவனை செருப்பால் அடிக்கணுன்ற பார்க்குறேன், எவனாவது பார்த்தானா அவனை செருப்பால் அடிக்கணும், ஏண்டா இவ்வளோ பேர் செத்துக்க வாய் திறக்க மாட்டேங்கிற கார்த்தி. இப்போ சூர்யா வந்து கொடுத்தான்னு நினைக்கிறேன், சொல்லியிருப்பாங்க, இது சொல்லிடுறாங்க ஊர் பக்கம் வரும், எனக்கு அவன் படம் வேறு வருது அடுத்தது, படம் ரிலீஸ் ஆகுதுனால சொல்லியிருப்பான், நம்ம படம் ஓடணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இவங்க சினிமா நடிகர்லாம் காணாமே போயிடுறாங்க, திமுக ஆட்சி வந்த பிறகு இந்த கோவன்லாம் எங்கே காணுமே, ஆளையே காணுமே இந்த இதுக்கெல்லாம். இதே ஒரு ஒருவேளை அதிமுக ஆட்சியா இருந்தா ஜெயலலிதா பார்த்து பாட்டு பாடியிருக்காரு, ஊத்தி கொடுத்த உத்தமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பாட்டு பாடி. எங்க போனாங்கன்னு தெரியலையே, நான் சொன்னேன் இந்த செந்தில் பாலாஜியோட தம்பி என்ன தேடிட்டு இருக்காங்க, ஒரு வருஷமா தேடிட்டு இருக்காங்க, அந்த போலீஸ் பாலர் விட்டுட்டு இந்த கோவன் மேல இருந்து தேடியா கண்டுபிடிக்கலாம், கோவன் இந்த மாதிரி நடிகர்களையா கண்டுபிடிச்சு வைக்கலாம். இந்த அரசாங்கம் வந்ததுல இருந்து என்னதான் பண்ணிருக்கு மக்களுக்கு, வேங்க வயல்ல மலத்தை கழிச்சுன்னு நீ கண்டுபிடி, இதுவரை கண்டுபிடிக்க துப்பு இல்லை. செந்தில் பாடி தம்பியை கண்டுபிடிக்க துப்பு கிடையாது, கள்ளச்சாராயம் காய்ச்சலனை கண்டுபிடிக்க துப்பு கிடையாது, கள்ளச்சாராயத்துக்கு அந்த பேரல் மேலே போய் முந்தி வந்து பார்த்தீங்கன்னா 15 லிட்டர் பேரல் போகும், பச்சை கலர் பேரல் போகும், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1000 லிட்டர் பேரல் மேலே இது இருக்குது, வாட்டர் டேங்க் இருக்குது அந்த மாதிரி இதில் கல்வராய மலையில் காட்டுறாங்க, 1000 லிட்டர் 2000 லிட்டர் வாட்டர் டேங்க் இருக்குது பாருங்க. இந்த பெரிய பெரிய பணக்கார வீட்டில் மேலே வச்சிருக்காரு, இந்த பெரிய மாடி வீட்டில் வச்சிருக்க டேங்க், ஒரு 10 வீடு கொடுத்து தண்ணி வேணும்னா அந்த டேங்க் வச்சுருப்பாங்க, அந்த டேங்க் வச்சு அங்கே சாராயம் காய்ச்சிட்டு இருக்கான். நான் வந்து ஆட்டோ ஓட்டியிருக்கேன், ஒரு 25 வருஷம் ஆட்டோ ஓட்டுவேன். அப்போ ஆட்டோ ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா மது விளக்கில் புதுசாக ஒரு அதிகாரி வந்தார், இன்ஸ்பெக்டர் வந்தார், கலால் அதிகாரி. கலால் அதிகாரி வந்தாங்கன்னா அப்போ வந்து இது உண்டு, ஒயின் ஷாப் உண்டு, அப்போ கள்ளச்சாராயம் போயிட்டுருக்கோம். அப்போ இந்த மது விளக்கு அதிகாரி வந்து என்ன சொன்னாங்கன்னா ஆட்டோ பிடிப்பாங்க, ஏன்னா இதில் ஜீப்பில் போனால்
இந்த கலாச்சார எங்காச்சும்லாம் ஓடி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் உட்காந்து பேசஞ்சி மாதிரி இது பயணி மாதிரி வரலான்ட்டு வண்டியில் உட்காந்துருப்பேன். என் வண்டியில் ஆட்டோவில் எஸ்ஐ ஒருத்தர் ஏறிப்பார், உதவி ஆய்வாளர் ஆய்வாளர் உட்காந்துருப்பாங்க, கூட வந்து ஒரு காவல்துறை போலீஸ் ஒருத்தர் உட்காந்துருப்பார். வண்டி வந்து இங்கே போகும், அந்த சாராயங்காச்சிர இடத்துக்கு போகும். இப்போ நம்ம அங்கே ஆட்டோ ஓட்டுறது எங்கே சாராயங்காச்சிராங்க, எங்கே அந்த வெள்ளம் இருக்குது, சாராய வெள்ளம் இருக்குது, எங்கே அந்த கருவேலம்பட்டை இருக்குது அப்படின்னு நமக்கு ஓரளவு தெரியும் ஆட்டோ ஓட்டுறதுனால. அப்போ எங்கள் பொண்ணு கரெக்டாக அந்த சாராயங்காச்சிர இடத்துக்கு போவாங்க, அவனை சாராயங்காச்சி நபரே பிடிச்சிருவாங்க. ஒரு பேச்சுக்கு வந்து அந்த சாராயங்காச்சி நபர் பேர் பார்த்திபன் வச்சுக்கிடுங்க. நம்ம ஆட்டோ ஓட்டுறதுனால ஒரு பேர் பார்த்திபன், இவர் தான் சாராயங்காச்சிரான்னு தெரியும். ஆனால் புதுசாக வந்திருக்க எஸ்ஐக்கு தெரியாது, கூட உட்காந்து போலீஸுக்கு தெரியும், அவன் தான் பார்த்திபன் தெரியும். இந்த ரெண்டு பேரும் உள்ளே போவாங்க, போலீஸ் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு பேரும் பைக்கில் உள்ளே போவாங்க. உள்ளே போனோன்னே அதான் சொன்னேன், சாராயங்காச்சிரம் பார்த்திபன் ஒருத்தருக்கான்னு வச்சிருக்கீங்களா, அந்த பார்த்திபங்க தான் நிற்பார். நம்ம ஆட்டோ ஓட்டு போகும்போது தெரியும் பார்த்திபன் மாட்டிட்டாரா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எஸ்ஐக்கு தெரியாது, உள்ளே உட்காந்து இன்ஸ்பெக்டருக்கோ எஸ்ஐக்கோ தெரியாது இவர் வந்து சாராயங்காச்சிர பார்த்திபன் நிற்கிறாரு அப்படின்ட்டு. ஆனால் நம்ம ஆட்டோ ஓட்டு நமக்கு தெரியும் இவர் சரி மாட்டிட்டாரா நீ பார்த்திபன் அப்படின்னு நினைக்கும் போது, இந்த ரெண்டு முன்னாடி போன பைக்கில் போன ரெண்டு போலீஸ்கார போய் பேசுவாங்க, பார்த்திபா எஸ்ஐ வந்திருக்காரு, ஒன்று சொன்னு உள்ளதை போட்டு பார்த்துக்கோ, ஒரு 5000 எனக்கு கொடு நான் எப்படியே விட்டு போயிடுறேன் அப்படியும். இன்னும் அவங்க ரெண்டு பேரும் பேசி பேரம் பேசி 5000 ஒத்துக்கிட்டாங்கன்னா அந்த ரெண்டு போலீஸும் எஸ்ஐட்டுன்னு சொல்லுவாங்க, சார் அவன் பார்த்திவ மாதிரி தான் இருந்தான், அவன் ஓட்டான் சார் ஊரெல்லாம் போட்டு, இவன் அவனை மாதிரி இருந்தானா இவன் இல்லை சார் அவன் அப்படின்னு, அப்படியா சரி இதெல்லாம் உடச்சி விட்டு வா பார்த்துக்கலாம் அப்படின்னு எஸ்ஐ உட்காந்து எஸ்ஐ டக்குன்னு இறங்க எல்லாத்தி எடுத்துகிட்டு போட்டு அப்படி அந்த பாட்டு பானையில் வச்சுருப்பாங்க, பானையெல்லாம் உடைப்பாங்க, உடச்சிட்டு மறுபடியும் வண்டியில் ஏறி உட்காந்துப்பாங்க, உடனே அடுத்த ஏரியா கூட்டு போவாங்க, அங்கே ஒரு சார் அங்கிட்டு அங்கே போனோம்னா அதே போய் பேசுவாங்க, இந்த இவன் கிறிஸ்டோபர் இவன் தான் சார் சாராயங்காச்சிரவன் அப்படின்னு. கிறிஸ்டோபர் சாராயங்காச்சிர இடம் அங்கே போனால் கிறிஸ்டோபரே பார்ப்பாங்க, கிறிஸ்டோபர் போய் பேசுவாங்க, எஸ்ஐ வந்துருக்கவங்க பணத்தை அவன் பணத்தை கொடுக்க ஒத்துக்கிட்டான்னா விட்டுருவாங்க. உடலன்னு வச்சுங்களேன் சார் வரமாட்டேங்கிறான் சார் அப்படின்னு தவறும் போகிற அடி அடிச்சு கொண்டு அந்த ஆட்டோக்குள்ளே கால்கிட்ட உட்கார வச்சுப்பாங்க, கிளம்பி பிடிச்சிப்பாங்க, மறுபடியும் இன்னொரு 4-5 இடத்துக்கு போயிட்டு அடுத்து வாங்க முகமதுக்கு வாங்க கிறிஸ்டோபருக்கு வந்துட்டீங்க அடுத்து முகமதுக்கு வாங்க. ஆஹா ஏங்க சார் நான் நீங்கள் அன்றைக்கி நேற்று பார்த்தீங்களா என்னன்னு தெரியல, கிறிஸ்தவன் போய் ஃபஸ்ட்டு பார்த்திபன் சொல்லும்போது இனிச்சா உங்களுக்கு, கிறிஸ்டோபன்னு சொன்னால் வலிக்குதா உங்களுக்கு? நேற்று நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சு அந்த இதில் அந்த ஊரே சுடுகாடி வச்சு பழந்துடிச்சு, அது உங்களுக்கு என்ன தெரிஞ்சு பார்த்தீங்க, நிறைய பணத்தை வசதி அடிக்க வச்சுருக்கானுங்க பக்கத்துலேயே பழந்துடிச்சிருக்கேன், ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? இல்லை அந்த சுடுகாடு ஊரை சுடுகாடி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அது எதுக்கு பள்ளம் வச்சிருக்காங்க, எதுக்கு எரிக்க வச்சிருக்காங்க, என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு? சிலுவையில போட்டவங்களெல்லாம் பள்ளத்துல வந்து புதைச்சிருக்காங்க, கிறிஸ்தவனை புறம் புதைச்சாங்க, இந்துவ புறம் எரிச்சாங்க, இஸ்லாமியர்கள் என்ன பண்ணாங்க? ஆனால் அதை போய் தான் கேட்கணும், நான் போயிட்டு நானும் கள்ளக்குறிச்சி போல நானும் போய் கேட்டு வேணும் சொல்றேன் உங்களுக்கு. நான் எங்க சாரா எங்காச்சும் பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன், அப்புறம் பார்த்திவன்னு சொல்லிட்டு முஸ்லீம் கிறிஸ்டோபர் சொல்லணும் ஒன்னும் முஸ்லீம் சொல்லி அண்ணா, எனக்கு நான் இது மதக்காலத்தை உருவாக்குறீங்க வேலை, நான் ஒரு நடந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன், அதை உங்களுக்கு வந்து பார்த்திவன் சொல்லும் போதுதான் இனிக்கும். ஆனால் கிறிஸ்டோபன் சொன்னால் அப்படியே நெஞ்சுக்குள்ள வலிக்குது, அந்த ஊறி போயிடுச்சு அப்படி. அந்த திராவிட ரத் என்னதான் என்ன வேஷம் போட்டு இருந்தாலும் உங்களோட திராவிட ரத்தம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து டிஎன்ஏ வேலை செய்யுது உங்களுக்குலாம். அவர் நான் இந்த மாதிரி போகும்போது நினச்சிவாங்கன்னா இந்த அதிகாரி உள்ள நல்லவனாக தான் இருப்பார், உள்ளே வந்தோம் நம்ம வந்தோம் உதவியாளராக வந்திருக்கோம், இந்த ஊரில் வந்து கலாச்சாரத்துக்கு நிப்பாட்டிடணும், இன்ஸ்பெக்டராக வந்திருக்கோம், இந்த ஊரில் கலாச்சாரம் காய்ச்சக்கூடாது அப்படின்ட்டு. இவர் நல்லவராக இருப்பார், வர்ற எஸ்பி வந்து நல்லவராக இருப்பார், டிஎஸ்பி நல்லவராக இருப்பார், இந்த ஊரில் கலாச்சாரமே காய்ச்சக்கூடாது, இந்த ஊரில் மணலே கடத்தக்கூடாது, இந்த ஊரில் குற்றச்செயல் நடக்கக்கூடாதுன்ட்டு. ஆனால் கீழே இருக்கிற போலீஸ்காரங்க இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க இங்கே நடக்கணுமா வேணாமா அப்படின்னு. இனிமேல் இது போன்ற சம்பவம் நடக்காது, இரும்புக்காரம் கொண்டு அடக்கப்படும் சொல்லிட்டு ஸ்டாலின் பேசியிருக்காரு. இதை தானே போன வருஷமும் சொன்னார், பேசாமல் இந்த பேப்பரில் எழுதி இந்த ஒரு இதில் படத்தில் காமிச்சிருப்பாங்க, இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு போடா பேச எழுதி வச்சிடலாம், எறும்பு கடம்பு நடக்கப்படும் நசுக்கப்படும் போதைப் பொருளை ஒழித்து விடும் சொல்லிட்டு பின்னாடி எழுதி வச்சிட்டாருன்னா, இந்த மாதிரி நடக்கும்போது என்ன பின்னாடி படிச்சுட்டு பேசாமல் போடா அப்படின்னு மீடியாக்கள் போய் தலைவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்களை பார்த்துட்டு வந்துடலாம். பேசாமல் இதில் அந்த என்னமோ கோர்ட்லலாம் போனால் எழுதி வச்சிருப்பாங்க, வாய்மையே வெல்லுன்னு போட்டிருப்பாங்க காந்தி படத்தை போட்டு, அதே போல் ஸ்டாலினோட படத்தை போட்டு கீழே வந்து போதைப் பொருளை இல்லாமலாக்குவோம், இரும்பு கரை கண்டு அடக்குவோம் அப்படின்னு அந்த இது கலைஞர்லாம் சொன்ன கலைஞர் பொன்மொழிகின்ற மாதிரி ஸ்டாலின் போட்டால் பெருசாக போட்டு கீழே வந்து ஸ்டாலின் பொன்மொழியும் போட்டு சாராய கள்ளச்சாராயத்தை ஒழிப்போம், இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி அடுத்து இப்போ போன வருஷம் மே மாதம் நடந்துச்சு, இந்த வருஷம் ஜூன் மாதம் அடுத்த வருஷம் எது இப்போ நடந்துச்சுன்னா என்ன சார் அப்படின்னா, இங்கே பின்னாடி பார்த்துக்கோப்பா அப்படின்னா இந்த கோபாலபுரம் ஊடகங்கள் உங்கள் மாரி எல்லாம் போயிட்டு பார்த்து தலைவரே சொல்லிட்டு தலைவர் எழுதியே வச்சுட்டா இருப்பான்ட்டு, இல்லை பேசாமல் கல்வெட்டு இந்த கரைக்காகவும் கண் கல்வெட்டு வச்சுட்டு பக்கத்தில் உட்காந்துக்கலாம், இந்த மாதிரி நடக்கும்போதெல்லாம் என்ன கல்வெட்டு படிச்சுட்டு போப்பா என்ன படிச்சிருக்குது, இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம், போதைப் பொருள் இல்லாமல் செய்வோம் அதுக்கு இந்த மாதிரி எல்லாம் படிச்சுட்டு பேசாமல் வந்துட்டே இருக்கலாம். நீங்க முதல்ல பேசும்போது சொன்னீங்க காவல்துறை அதிகாரியை நான் கூட்டிட்டு போனேன் அங்கே வந்து லஞ்சம் வாங்கினாங்க அப்படின்னு சொன்னாங்க, நீங்க லஞ்சம் வாங்கினாங்க அந்த அதிகாரி மேலே நீங்க ஏதாவது புகார் கொடுத்துருந்தீங்களா அந்த காலகட்டத்தில்? ஏங்க நான் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன், ஆட்டோ தொழிலையே வந்து அவங்க கேளமை இவ்வளோத்தையும் பண்ணிட்டு எனக்கு எவ்வளோ கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 300-400 கொடுத்துருப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க? 40-50 ரூபாய்க்கு அடிப்போம், ஏய் எடுத்துட்டு போடா
அப்படிம்பாங்க. மீறி கேட்டால் நம்மளே இது கேஸ் பண்ணுமா அப்படிம்பாங்க. ஆட்டோ ஓட்டுறவன வந்து எப்படின்னா, நீங்க புகார் கொடுத்துருக்கலாம்ல, கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்க கிட்ட லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புகார். நாலு பேரும் கூட்டு வந்துடுறாங்கல்ல. நான் அதை மறுபடியும் சொல்றேன், அதிகாரி நல்லவர் தான். இப்ப இவங்க செய்யறாங்களே, இப்ப இந்த சஸ்பெண்ட் பண்ண இடமாற்றம் பண்ணுட்டு நீ கீழே இருக்கும் தண்டனை என்ன கொடுக்க போற? சஸ்பெண்ட் பெரிய தண்டனையா? நீ சஸ்பெண்ட் பண்ண நாளைக்கு மறுபடியும் கோர்ட்ல கேஸ் பண்ணி மறுபடியும் வேலைக்கு வந்து உட்கார தானே போறான். இந்த குற்ற செயல் செஞ்சதுக்கான இவன் 7 வருஷம் ஜெயில போறான், 5 வருஷம் ஜெயில போறான். இந்த தானாக முன் வந்து விசாரிக்கும் இந்த மோகன் பண்ண நீதிபதிகள் எங்க போனாங்க? அவங்க விசாரிச்சு என்ன செய்யணும்? இந்த குற்ற செயல் நடந்துச்சு, இந்த கீழே போலீஸ்காரன் சஸ்பெண்ட் பண்ணி பெரிய குற்றமா? சஸ்பெண்ட் பண்ண சம்பளம் போவாதா? சம்பளம் அப்பயும் உண்டு இல்லை உங்களுக்கு. அவங்களுக்கு அந்த தண்டனைக்கு என்ன இது கொடுக்க போறீங்க? தப்புக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? நான் தப்புக்கு தண்டனையே இல்லையே. நான் என்ன சொல்றேன், இவர் நான் எஸ்பியை மாத்திட்டேன், கலெக்டரை மாத்திட்டேன், இது இரும்பு கரண்டு அடுக்கணும்னா கீழே இருக்கிற போலீஸ்காரன் ஒரு 10 பேர் பிடிச்சி உள்ள போடுங்க. காய்ச்சலும் பாதி பேர் அரசியல்வாதியா இருக்கான். நீ நசுக்கு நாளைக்கு உனக்கு வேலை பார்க்க மாட்டான், பூத்துக்கு போய் பணம் போய் சேராது, பூத் போய் ஸ்லிப் போய் சேராது, ஒரு பையன் ஓட்டு போட மாட்டான். எப்படி அவனை நடவடிக்கை எடுப்பேன்? இல்லை, உங்க மாவட்டம் தூத்துக்குடியில கிலோ கணக்கில் இன்னைக்கு மெட்டாஃபெட்டமைன் எல்லாம் பிடிச்சிருக்காங்க. எத்தனை 8 கிலோ நம்ம பிடிச்சிருக்காங்க. ஆமாம், ஸ்டாலின் கேட்டா சொல்லுவாரு 80 கிலோ பிடிக்கல, 8 கிலோ தான் பிடிச்சாங்க இரும்புகரன். அவர் இந்த எனக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சந்தேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு இது போடுறாரு, அந்த போதைப்பொருள் ஒழிப்புக்காண்டி ஒரு கூட்டம் போட்டு பேசினார். ஒரு 5 நாளைக்கு மணி பேசினாருன்னு பார்க்கணும். வட்டமேஜை மாடம் மாதிரி போட்டு உட்காந்து வச்சு உட்காந்து எஸ்பி இவங்கெல்லாம் வச்சுட்டு பேசினார். இது வந்து போதைப்பொருள் வந்து நாங்கள் ஒழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினார். பேசின 4வது நாள் இது நடக்குது. இது ஒரு இதாக இருக்குமோ நினைக்கிறேன் நான். நான் இப்படி பேசினா நீ கொஞ்சம் வேகமாக இறங்கி வேலை பார்க்கலாம்பா அப்படின்ட்டு நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த கலாச்சாரம் காய்ச்சல் ஒழிக்கிறது எப்படின்னா, நீங்கள் இந்த கீழே உள்ள போலீஸ்கள் மட்டும் எதுவுமே மாறாது. ஏன்னா இவங்க கீழே உள்ள போலீஸ் நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு ரைடு பண்ணி இவனை தான் கூட்டு போகணும். லோக்கல் அவனுக்கு தான் தெரியும். அவனை கூட்டு போனால் அவன் என்ன செய்வாங்க போய் முன்னாடி சொல்லி இன்றைக்கி ரைடு வராங்க, சரக்கட்டு உள்ளே வச்சுட்டு போயினா பேசாமல் போயிட போகிறான். நீங்கள் எஸ்பி அங்கே போய் உட்காந்தாலும் கலெக்டர் அங்கே ரூம் போட்டு உட்காந்தாலும் இருக்க போகிறது கிடையாது. எனக்கு வந்து முன்னாடி தகவல் சொல்லிடுறாங்கல்ல. அப்போ இதுக்கு என்ன சொன்னால், உளவுத்துறை தன்னுடைய வேலையை கரெக்டாக செஞ்சுன்னு வச்சிங்கன்னா ஓரளவு இதாக இருக்கும். உளவுத்துறை போலீஸ் வந்து இன்னும் என்னோட சொல்லப்போன இந்த டெல்லியிலலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, காவல்துறை வந்து மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்குன்ட்டு. அதே போல் இந்த கட்டுப்பாட்டை கொண்டு மத்திய அரசு வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு கடத்தல் பொருள் வராது. ஏன்னா இங்கே அந்த சிலிண்டர் வெண்டி குடி வெடிகுண்டு வந்து வெடிக்கும் போதும் மத்திய புலனாய் தேசிய புலனாய் மையம் தான் பிடிக்குது. இந்த அந்த இந்த பொருள் யார் பிடிச்சான்னு தெரியல, பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். லோக்கல் போலீஸ் பிடிச்சான்னுட்டு அந்த இவன் ஜாஃபர் சாதிக் அவனையும் என்ஐஏ தான் பிடிக்குது. அந்த பயங்கரவாதிகள் வந்து உள்ளே வந்து யூடியூப்பில் வந்து பயங்கரவாத இயக்கத்துக்கு ஆள் சேர்த்தாங்க, ஐஎஸ்எஸ்ஐஸ்க்கு ஆள் சேர்த்தாங்க, அவனையும் வந்து தேசிய புலனாய்வு மையம் தான் பிடிக்குது. அந்த இதில் ராமேஸ்வரம் குண்டுவெடிப்புக்கு வந்து இந்திய சென்னையில் தங்கியிருந்தாங்கன்னா அவனையும் வந்து தேசிய புலனாய்வு மையம் தான் பிடிக்குது. அப்போ இங்கே தமிழ்நாட்டில் உள்ள போலீஸ் என்ன பண்ணுது, தமிழ்நாடு உளவுத்துறை என்ன பண்ணிகிட்ருக்குது? ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்த உடனே உளவுத்துறையெல்லாம் செயல்பட வேணாம் அப்படின்ற மறைமுக உத்தரவு எதுவும் போட்டிருக்காரா? அப்படி மறுபடியும் இவரை நம்பி இந்த 40 ஜெயிச்சோம் அப்படின்னாங்க, 40 பேருக்கு மேலே தாலியை வாங்கிட்டாங்க. திமுக ஆட்சிக்கு வந்து 40 ஜெயிச்சிட்டோம், நாங்கள் தான் இனிமேல்ட்டு நாங்கள் வந்து அப்படி இந்தியாவை வழி நடத்துவோம், இந்தியாவை குரல் கொடுப்போம்னாங்க. இப்போ நாங்கள் 40 பேர் தாலியை வந்து கத்திட்டு இருக்க அந்த குரல் தான் கேட்குது எனக்கு. இவர் சொன்னா ஏதோ பெருசாக பண்ணுவார்னு நினச்சேன். இப்போ 40 பேருக்கு மேலே தாலியை இருந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த இது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் மத்திய அரசு பெரிய மனசு பண்ணி தமிழ்நாட்டில் மட்டுமாவது இந்த காவல்துறையை வந்து தமிழ்நாட்டுக்கிட்டேருந்து வாங்கி மத்திய அரசு வச்சுக்கிடுச்சுன்னா இருக்கிறவங்க மட்டும் உயிரோடு இருப்பான், இருக்கிறவங்க கொஞ்சம் நிம்மதியாக இருப்பான். ஏன்னா படிக்க பசங்களை படிப்படின்னு சொன்ன அரசாங்கம் போய் குடிக்குடின்னு சொன்ன அரசாங்கம் வந்திருக்குது. அந்த ஏவா வேலு சொன்னார் பார்த்தீங்களா, கலாச்சாரத்துக்காக தான் காரணம், டாஸ்மாக் கருணாநிதி தான் காரணம். இதுக்கு முன்னாடி மலிவு விலை மதுன்னு ஒன்று கொண்டு வந்தார் கருணாநிதி, 1984-85 கொண்டு வந்தார், 5 ரூபாய்க்கு கொண்டு வந்தார் மலிவு விலை மது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மாதிரி சாராயத்தை எப்படி குடிக்க வைக்கணும், அதாவது இவர் ஒருத்தம் சொன்னார் காலையில் 7 மணிக்கு திறக்கலாமான்ருக்கோம் அமைச்சர் முத்துசாமி. முத்துசாமி சொன்னார் டெட்ரா பேக் கொண்டு வரோம் காலையில் 7 மணிக்கு திறக்கலாம். ஆனால் இவங்க செயல் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழக மக்களை குடிகாரன் ஆக்கிடணும். குடிகாரன் சொல்லாதீங்க, மதுப்பிரியர். மதுப்பிரியர், ஆமாம், நீங்கள் அதுவரை கோச்சிக்க போகிறாங்க. அவங்க மதுப்பிரியர் உருவாக்கணும். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மதுப்பிரியர் குடிகாரன் சொல்லி குடிக்கிறவங்க குடிகா அந்த தாய்மார்கள் எப்படி சொல்லுவீங்க நீங்கள் குடிக்கிறவங்கள மதுப்பிரியை அப்படி தானே? நான் செத்து பாட்டிமார்கள்லாம் செத்துருக்காங்க. மதுப்பிரியை மதிப்பிரியர் இவங்கெல்லாம் உருவாக்குற ஏற்கனவே இந்த அரசாங்கம் எப்படி தானே டாஸ்மாக் வந்து எவ்வளோ விற்பனை சொல்லிட்டு வரம்பு வச்சு வேலை செஞ்சவங்க தானே இவங்க. அதனால் இந்த அரசாங்கம் இருக்கிற வரைக்கும் இங்கே இந்த அரசாங்கம் தம்பி ஓட்டு போட்டவங்க வந்து இருக்கிற வரைக்கும் தமிழர்களும் செத்துட்டு தான் இருப்பானுங்க. இதை தமிழகத்தை கருத்து தமிழக மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சா மத்திய அரசு பெரிய மனசு பண்ணி
காவல்துறையை ஒரு 2 வருஷத்துக்காவது அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்கன்னா, ஏன்னா காவல்துறை உண்மையிலே காவல்துறை அதிகாரிகள் நல்லவங்க தான், அவங்கள வந்து சுயமாக சிந்திக்க விட்டு. ஏன்னா இவர் இங்கே நம்ம பார்த்த ஒரு கமிஷனர் வந்து ஒரு மாவட்ட செயலர் பேசுகிற, என்னை பார்த்து காப்பாற்றுங்க, நீங்கள் என்னை பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோலாம் வந்துருந்துச்சு. அப்போ அவ்வளோ கேவலமாக இருக்குது இங்கே. காரணம் என்னென்னா அரசாங்கம் அடிப்பட்ட அரசாங்கம், அதிமுக அரசாங்கத்துக்கு இப்படி நடந்தே கிடையாது. ஆனால் இங்கே திமுக அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் காவல்துறை அதிகாரிகள்லாம் நடுங்குறாங்க, எம்எல்ஏ வட்ட செயலர் பார்த்து பயப்படுறாங்க என்ன பண்ணிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு, எனக்காண்டி பார்த்து பண்ணுங்கன்ட்டு. அப்போ இப்போ காவல்துறையை சுயமாக சிந்திக்க விட்டு சுயமாக செயல்பட விடணும்னா மத்திய அரசு வந்து காவல்துறையை 2 வருஷம் கையில் எடுத்தாங்கன்னு வச்சுருங்களேன், என்னன்னு தெரிஞ்சுன்னா மக்களுக்கு அப்போ தெரியும்.